بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இப்பொதுக்கூட்டத்தில் இஸ்லாமிய சட்டமே தீர்வு என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நாட்டில் சட்டத்தின் பிடிகள் கடுமையாக இல்லையோ அங்கே குற்றச்செயல்கள் அதிகமாகவும் சாதாரணமாகவும் அரங்கேற துவங்கிவிடும். குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அந்த குற்றத்திற்கான சரியான நியாயமான விலை வழங்கப்படவில்லை என்றால் நாம் இந்த நாட்டில் எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற எண்ணமும், மேலும் மேலும் குற்றமான காரியங்களிலேயே ஈடுபடக்கூடிய தூண்டுதலும் தான் அவர்களுக்கு ஏற்படும். துணிந்து பல்வேறு விதமான குற்றங்களிலே ஈடுபட ஆரம்பிப்பார்கள். குற்றவாளிகள் பெருகுவார்கள். என்னதான் நம் நாட்டில் நடைபெறக்கூடிய பல்வேறு குற்றங்களுக்கு புற சூழ்நிலைகளில் சில காரணங்களை நாம் குறிப்பிட்டாலும், சமூக அமைப்பு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஒருவன் தவறில் ஈடுபடுவதற்கு அவனுடைய பெற்றோர்களின் வளர்ப்பு முறை காரணமாக இருக்கின்றது. அவன் எந்த சூழலில் வளர்கின்றானோ, எந்த சூழலில் வாழ்கின்றானோ அந்த சூழல் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதுபோக அவன் பார்க்கக்கூடிய காட்சிகள், சினிமா, தொலைக்காட்சி, அதில் ஒளிபரப்பு செய்யப்படக்கூடிய நாடகங்கள், ஆடல் பாடல்கள் என்று பல்வேறு விதமான புறக்காரணங்களை குற்றச்செயல்கள் நடப்பதற்கு, குற்றவாளிகள் அந்த குற்றத்தில் ஈடுபடுவதற்கு நாம் காரணமாக சொன்னாலும் கூட, அதிமுக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், எந்த குற்றத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவன் செய்த குற்றத்திற்கு நிகரான சமமான தண்டனை உறுதியாக அவனுக்கு கிடைக்கும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டாலே போதும், நான் ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கான விலையை நான் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலேயும் அவருடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைக்கப்படும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, தண்டனை குறித்த அவனுடைய அச்சமும், தான் செய்த தவறுக்கு நிச்சயம் நாம் விலை கொடுத்தே தீர வேண்டும் என்கிற பய உணர்வும் அவனை குற்றங்களில் ஈடுபடுவதை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயமாக மாறிப்போகும். ஆனால் நம்முடைய நாட்டிலே பன்னெடுங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? ஏராளமான குற்றச்செயல்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் செய்தித்தாள்களிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று பல்வேறு விதமான குற்றச்செயல்களை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாட்டையே உலுக்கக்கூடிய பல குற்றச்செயல்கள் கூட நமது தேசத்திலே நடைபெற்றிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு நாட்டையே பரபரப்பாக்கிய டெல்லி நிர்பயா என்று அழைக்கப்படுகிற பெண்ணினுடைய கற்பழிப்பு சம்பவம், அது எந்த அளவிற்கு ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கியது, மொத்த நாட்டு மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய சோக உணர்வை, பெண்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்குரிய சூழல் இருக்கின்றதா என்கிற பய உணர்வை ஏற்படுத்தியது என்பதை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பேருந்தில நள்ளிரவு நேரத்தில் அந்த பெண் கற்பழிப்பு செய்யப்பட்டாள், ஒரு குப்பையை போல பேருந்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டாள், இறந்து போன சடலமாக மாறி போனாள். இது நாட்டையே பரபரப்பாக்கிய ஒரு கற்பழிப்பு சம்பவம். அந்த குற்றச்சம்பவம் நம்முடைய நினைவில் இன்றைக்கும் இருக்கின்றதே. அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது?
அந்த குற்றவாளி தற்போது இந்த நாட்டிலே நிம்மதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றானா இல்லையா? ஒரு கொலை என்கிற குற்றச்செயலிலே ஈடுபட்டிருக்கிறான், கற்பழிப்பு என்கிற குற்றச்செயலிலே ஈடுபட்டிருக்கிறான். இரண்டையும் ஒரு செய்த ஒரு குற்றவாளிக்கு நமது நாட்டிக்கப்பட்ட வழங்கப்பட்ட தண்டனை என்ன? அவன் செத்து விட்டான, தான் செய்த தவறுக்கு உரிய தண்டனையை பெற்று விட்டான. இன்றைக்கும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சென்னை குன்றத்தூரில் நடைபெற்ற கற்பழிப்பு சம்பவம், ஹாசினி என்கிற ஒரு சிறுமி, அந்த சிறுமியை கற்பழித்து இளம் பிள்ளை, சிறுமி என்று கூட பாராமல் காம வெறி பிடித்தவன் தஷ்வந்த் என்கிற இளைஞன் அந்த சிறுமியை கற்பழித்தது மட்டுமல்லாமல் வன்புணர்வு செய்தது மட்டுமல்லாமல் கொலையும் செய்து சடலத்தை தூக்கி வீசினானே, அந்த தஷ்வந்த் என்கிற குற்றவாளி தான் செய்த குற்றத்திற்குரிய தண்டனையை பெற்றுவிட்டான. அந்த சிறுமியினுடைய உயிர் போனதே, அதற்குண்டான விலை என்ன? அவன் வெளியே ஜாமீனில் வந்து அவனுடைய தாயையும் சேர்த்து கொலை செய்த மாபாதகன் சாதாரணமான நபர் அல்ல, சாதாரணமான குற்றவாளி அல்ல. ஒரு சிறுமியை கற்பழித்தவன், அந்த சிறுமியை கொலை செய்தவன், அந்த குற்றத்தில் கண்டித்து பேசிய தன்னுடைய தாயையும் கொலை செய்ய துணிந்தவன், அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு நம்முடைய நாட்டில் என்ன தண்டனை வழங்கப்பட்டது? அவன் எப்படிப்பட்ட குற்ற செயலில் ஈடுபட்டானோ அதற்குரிய விலையை தஷ்வந்த் என்கிற இளைஞன் உரிய விலை கொடுக்கப்பட்டதா? இல்லை. ஆசிட் வீச்சில் கொல்லப்பட்ட வினோதினி, அந்த சம்பவம் கூட தமிழகத்திலே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். தனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி, தன்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்கிற காரணத்தை கூறி வினோதினி என்கிற பெண்ணின் முகத்திலே ஆசிட்டை வீச்சினான். பல நாட்கள் மருத்துவமனையில் வேதனையோடு துடிதுடித்து இறுதியில் இறந்து போனாள். அவள் இறந்து போகக்கூடிய சமயத்திலே அவளிடத்தில் மரண வாக்குமூலம் கேட்கப்பட்டது. காவல்துறையின் சார்பாக கேட்கப்பட்ட மரண வாக்குமூலத்திலே வினோதினி என்கிற அந்த பெண் சொன்னால், எனக்கு எப்படிப்பட்ட வேதனை நேர்ந்ததோ, எனக்கு எத்தகைய துன்பம் ஏற்பட்டதோ, இதே போன்ற துன்பம், இதே போன்ற வேதனை என்னை இந்த நிலைக்கு தள்ளிய குற்றவாளிக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு செத்தாள். சும்மா சாகலன். சாகும் போது அவள் உள்ளத்திலிருந்து குமுறலாக மனவேதனையாக வெளிப்பட்ட வார்த்தை, என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் இதே நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி செத்தாள். அப்படிப்பட்ட உரிய தண்டனை. வினோதினியின் முகத்தில் ஆசிட்டை வீச்சி அவளை கொலை செய்த கொலை குற்றவாளி தன்னுடைய தவறுக்குண்டான விலையை அவனுக்கு அளிக்கப்பட்டதா? இப்படி நாட்டில் எத்தனையோ பல கற்பழிப்பு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நடைபெற்ற சம்பவம் தெலுங்கானா மாநிலத்தில், பிரியங்கா ரெட்டி என்ற ஒரு பெண், கால்நடை மருத்துவர், அரசு மருத்துவமனையிலே கால்நடை மருத்துவராக பணி செய்யக்கூடிய ஒரு இளம் பெண், அவள் தன்னுடைய வாகனத்திலிருந்து அரசு மருத்துவமனைக்கு செல்கிறாள். பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வாள். இதுதான் அந்த பெண்ணின் வழக்கம். இரவு நேரத்திலே பணி முடித்து வீட்டிற்கு திரும்பி செல்லக்கூடிய அந்த நேரத்தில் திட்டமிட்டு சில இளைஞர்கள் அந்த பெண்ணின் மீது ஆசை கொண்டு, மோகம் கொண்டு அவளை கற்பழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிய இளைஞர்கள் அந்த பெண் வருகிற வாகனத்தை வேண்டுமென்றே பஞ்சர் ஆக்குகிறார்கள். திட்டமிட்டு பஞ்சர் ஆனவுடனே அந்த பொம்பளை நிற்கிறாள். இந்த இளைஞர்கள் ஓடி வருகிறார்கள், அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே இப்படி சில இளைஞர்கள் தன்னை நோட்டமிடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய சகோதரிக்கு தொலைபேசியின் வாயிலாக தனக்கு ஏதோ ஒரு அசம்பாவித நிகழ்வு நடைபெறப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிவிக்கிறாள். என் வாகனம் பஞ்சராகிவிட்டது, சில பேர் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வது, எனக்கு எப்படியேனும் உதவி செய் என்று தன்னுடைய சகோதரியிடத்திலே தொலைபேசியின் மூலமாக தன்னுடைய நிலை குறித்து அச்சம் தெரிவிக்கிறாள். அதுதான் அவள் பேசிய கடைசி வார்த்தைகள். அதற்கு பிறகு அவளுடைய மொபைல் போன் சுவிச் ஆஃப். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அந்த சகோதரி பெற்றோரையும் உறவினர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு காவல் நிலையத்திலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சென்றால்,
போன் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்துட்டார். வழக்கம் போல காவல்துறையில் ஒரு டைலாக் சொல்வாங்கல்ல, இது எங்க ஏரியா இல்லை, அந்த பகுதிக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்க அந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. 3 மணி நேரம் அலைக்கழிப்பு. தற்போது கூட அந்த சகோதரி பேட்டி கொடுத்தால் சில நாட்களுக்கு முன்பே காவல்துறை அதிகாரிகள் மாத்திரம் 3 மணி நேரம் என்னை அலைக்கழிக்காமல் இருந்திருந்தால், உரிய முன்னெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் என் சகோதரியை காப்பாற்றியிருக்க கூடும் என்று அந்த பெண் குமுறினாள். அது எல்லாம் ஒரு புறம் தேடுகிறார்கள். அடுத்த நாள் பார்த்தால் பாலத்துக்கு அடியில் கருகி போன நிலையில் சாக்கு முட்டை ஒன்று கிடக்கிறது. கருகி போன நிலையில் பரிசோதித்து பார்த்தால் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட பிரியங்கா ரெட்டி. சில இளைஞர்கள் சேர்ந்து வன்புணர்வு செய்து இறுதியில் தான் கற்பழித்த அந்த நிகழ்வை வெளியில் சொல்லி விடுவார்களோ என்று பயந்து அவளை தீயிலிட்டு எரித்து பொசுக்கியிருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள். இதுவும் நாடெங்கும் இந்த சம்பவம் பேசப்பட்டது. ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள், இப்படி நம்முடைய நாட்டில் எத்தனை எத்தனை கற்பழிப்பு சம்பவங்கள். ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடக்கும், நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படும், தொலைக்காட்சியில் அது குறித்து பல மணி நேரங்கள் விவாதங்கள் தீப்பறக்கக்கூடிய விதத்தில் விவாதங்கள் பறக்கும், தண்டனை குறித்து பல விதமான கருத்துக்கள் பேசப்படும். அதோடு அடுத்த விவகாரம் வந்துடும், அடுத்த விவகாரத்தை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு 6 மாதமோ 1 வருடமோ இடைவெளி, மீண்டும் ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடைபெறும், மீண்டும் ஒரு கொலை சம்பவம் நடைபெறும், அது குறித்து பேசுவார்கள். பெண்ணிய பாதுகாப்பாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் பேசுவார்கள், சமூக ஆர்வலர்கள் பேசுவார்கள், தொலைக்காட்சிகளை விவாதிப்பார்கள். இந்த தண்டனை போதாது, இதைவிட கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் முழக்கமிடுவார்கள். இறுதியில் அந்த சம்பவம் மக்களினுடைய நினைவிலிருந்து மறந்து போகும். வெறுமனே பேச்சு அளவோடு அந்த நிகழ்வுகள் முடிவுக்கு வந்துவிடும். அப்ப கோளாறு எங்கே ஏற்படுகிறது? நாட்டில் நடைபெறுகிற தொடர் கற்பழிப்பு சம்பவங்களை ஏன் தடுக்க முடியவில்லை? அதற்குரிய காரணம், குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், குற்றவாளிகள் தான் செய்த குற்றத்திற்குரிய சரியான விலையை வழங்கக்கூடிய விதத்தில் சட்ட அமைப்பு நம்மிடத்தில் இல்லை. தண்டனைகள் கடுமையாக இல்லை என்பதுதான் அதற்குரிய ஒரே பதில். இதைத்தானே எல்லோரும் சொன்னார்கள். இந்த தெலுங்கானா பிரியங்கா ரெட்டியினுடைய கற்பழிப்பு மற்றும் கொலை சம்பவத்திற்கு பிறகு மக்களவையில் பெரும் விவாதம் நடைபெறுகிறது. பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் இந்த சம்பவத்தை ஒட்டி சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டுள்ளது. குற்றவாளிகள் சாதாரணமாக தண்டிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் முன்னிலையில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அமைச்சர் பெருமக்கள் பேசுகிறார்கள். இது மாத்திரமல்ல, இன்னும் பல்வேறு விதமான கட்சிகளை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த குலாம் நபி ஆசாத் மிக தெளிவாகவே சொன்னார், கற்பழிப்பு சம்பவங்களை தடுப்பதற்கு மற்றும் கொலை சம்பவங்களை தடுப்பதற்கு நம்முடைய நாட்டிலே போதுமான சட்ட விதிகள் இல்லை என்று தெளிவாக சொன்னார். நம்ம கிட்ட இருக்கிற சட்டம் பத்தாது, போதுமானதா இல்லை. இதைத்தானே எல்லா கற்பழிப்புலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கற்பழிப்பு சம்பவத்திலையும் பாருங்க, இந்த சட்டம் போதாது, அவனை சுட்டுக் கொள்ளணும், உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். என்ன உச்சபட்சம்? கடைசி வரையும் சொல்ல மாட்டான். இப்ப இருக்கிற தண்டனை பத்தாது, அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் சொல்லுவாங்க. இங்க வா, அதிகபட்ச தண்டனை சொல்றது, அது என்ன அதிகபட்சம், அது என்னன்னு சொல்லு. அதை கடைசி வரையும் சொல்ல மாட்டானு, உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும், அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். இன்னும் சில பேர் சொல்வார்கள், அரபு நாட்டு சட்டம் வழங்கப்பட வேண்டும். அரபு நாட்டில் எப்படி கொலைக்கு கொலை என்று தண்டனை வழங்கப்படுகிறதோ, ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்தால் அவனுடைய தலை துண்டிக்கப்படுகின்றதோ, அப்படிப்பட்ட சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தினால்தான் நமது நாட்டிலே பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க முடியும். ஆகவே அரபு நாட்டு சட்டம் நம்முடைய நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அனைத்து விதமான வார்த்தைகளும் ஒரு சேர சொல்லக்கூடிய தகவல் என்ன? இருக்கிற சட்டம் பத்தாது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் போதாது, தண்டனைகள் போதுமானதாக இல்லை,
தண்டனை கடுமையானதாக இல்லை. அதனால தான் யோசிச்சு பாருங்க, இந்த பிரியங்கா ரெட்டியினுடைய கற்பழிப்பு சம்பவத்தை அடுத்து சில நாட்களிலேயே ஒரு வார காலத்திற்குள்ளாகவே 10 நாட்களுக்குள்ளாகவே குற்றவாளிகள் என்று ஒரு 4-5 நபர்கள் அடையாளம் காட்டப்பட்டு போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். என்கவுண்டரில் நான் அந்த நபர்களை போட்டு தள்ளியதும் நாடு முழுக்க கொண்டாட்டம், இனிப்பு வழங்கி கொண்டாடுகிறார்கள். என்கவுண்டர் எந்த பகுதியில் நடைபெற்றதோ அங்கேயே இனிப்பு வழங்குகிறார்கள். என்கவுண்டரை செய்துவிட்டு வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை புகழ்கிறார்கள், கை குலுக்குகிறார்கள், மலர் தூவி வீசுகிறார்கள். எல்லோரும் பேஸ்புக்ல சமூக வலைதளத்திலே கருத்து பதிவிடுகிறார்கள். இதுதான் சரியான பதிலடி. இப்படித்தான் நடைபெற வேண்டும். காத்திருக்க கூடாது. யார் யாரெல்லாம் கற்பழிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சுட்டு தள்ளிவிட வேண்டும். காவல்துறைக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் என்று பலரும் சமூக வலைதளத்திலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இங்கே இந்த கற்பழிப்பு சம்பவத்தை ஒட்டி கொல்லப்பட்ட அந்த நபர்கள் உண்மையிலேயே கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் தானா என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்கு முன்பு இந்த ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை ஒட்டுமொத்த நாடுமே வரவேற்றதிலிருந்து, போலீஸே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இறங்கியதிலிருந்து தெலுங்கானா மாநிலத்தில், அதுவுமே என்ன சொல்லுது, நம்ம நாட்டில் சட்டம் சரியில்லை, கோர்ட்டு கேஸுன்னு போனால் இவன் எஸ்கேப் ஆயிடுவான், அதிகபட்சமாக இவனை எங்கே தள்ளுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, ஜெயிலில் போனால் என்ன தண்டனை. நம்ம நாட்டில் உள்ள ஜெயில் தண்டனையை பற்றி சொல்லவே வேண்டாமே, அதுக்கு பேரே என்ன பேர் வச்சிருக்கிறான், மாமியார் வீடுன்னு வச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட அந்த பேரே சொல்லி கொடுக்குது பாருங்க. ஜெயிலுக்கு மாமியார் வீடுன்னு ஒருத்தன் பேர் வைக்கிறான்னு சொன்னா அது கூட நம்ம வைக்கிற பேர் என்ன, எவன் போயிட்டு வந்தாலும் அவன் தானே பேர் வைப்பான். ஜெயிலுக்கு போகாதவர்கள் அங்கே என்ன நிலை என்பது நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப ஜெயிலுக்கு மாமியார் வீடுன்னு பேர் வைக்கிறான், அங்க போயிட்டு வந்தவன் பேர் வைக்கிறான். அந்த தண்டனை என்று சொல்லி அங்கே வழங்கப்படக்கூடிய தண்டனைகளை எல்லாம் அனுபவித்தவன் பேர் வைக்கிறான். நல்ல மாமியார் வீடு மாதிரி இருக்கு. மாமியார் வீடுனா என்ன, சொகுசா இருப்பாரு, போனோம்னா அவ்வளவு மரியாதை, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு உள்ள எல்லாரும் மாமியார்ல இருந்து மாமியார் சொல்லுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, நீங்க நல்லா சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. அடுத்து மனைவியினுடைய உறவினர் மாமனார் வருவார், நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. அடுத்து மச்சினமார்கள் வருவார்கள், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. உபசரிப்பு வரவேற்பு இருக்கும்ல, அதற்கு சற்றும் குறைவில்லாத மதிப்பு உபசரிப்பு ஜெயிலில் வழங்கப்படக்கூடிய காரணத்தினால்தான் அதுக்கு மாமியார் வீடுன்னு பேர். இப்போ ஏகப்பட்ட சட்ட விதிகள்லாம் வச்சுருக்கிறாங்க தெரியுமா, வாரத்துக்கு ஒரு சினிமா காட்டணுமா, யாருக்கு, இவன் அந்த சினிமாவை பார்த்தா கற்பழிக்கவே போனான், அந்த சினிமாவை பார்த்தா கொலையில் ஈடுபடுறான், எப்படி கொலை செய்யணும், எப்படி கற்பழிக்கணும் பாருங்களேன். இந்த பிரியங்கா ரெட்டியவே என்ன பண்ணாள், தன்னுடைய பணி முடித்து வீட்டிற்கு திரும்பி செல்லக்கூடிய வழியில் அவருடைய வாகனத்தின் டயரை பஞ்சராக்கக்கூடிய சதி திட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணை கற்பழித்தார்கள், அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணை எரித்து சாம்பலாக்கினார்கள். இதெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறான், சினிமாவிலிருந்து தான் கற்றுக்கொள்கிறான். திரும்ப ஜெயிலுக்கு போன அங்கே அவனுக்கு என்ன, வாரத்துக்கு ஒரு சினிமா பாரு, உன் மனநிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். யாரு, குற்றவாளியின் மனநிலை ஆரோக்கியமா இருக்கணுமா. சாப்பாடு என்ன, குறிப்பிட்ட நாள் இடைவெளியில சிக்கன் லெக் பீஸ் கொடுக்கணும், யாருக்கு, கற்பழித்தவனுக்கு, அடுத்தவன் பொருளை திருடினவனுக்கு. நமது பொருளாதாரத்தை திருடி நமது சகோதரியை கற்பழித்து விட்டு ஜெயிலுக்கு போய் தண்டனை என்கிற பேரில் அவனுக்கு வழங்கப்படுவது என்ன, நம்முடைய வரிப்பணத்திலிருந்து சொகுசு வாழ்க்கை, நம்முடைய வரிப்பணத்திலிருந்து அன்றாட உணவு, நம்முடைய வரிப்பணத்திலிருந்து அவனுக்கு மருத்துவம். மருத்துவம் கூட நம்மளாம் சாதாரணமாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரையை போட்டு சாப்பிட்டுருவோம், அவன் தலைவலின்னு சொல்லுவோம், காய்ச்சல்னு சொல்லுவோம், கவர்மெண்ட்டில் ஒரு மாத்திரையை தருவார், அதிலே எழுதியிருப்பாங்க மாத்திரையில் பார்த்தீங்கன்னு வைங்க, தா ஒரு கோடு ஆ, அதுக்கு அர்த்தம் என்ன, தமிழ்நாடு அரசுன்னு எல்லாரும் அர்த்தம் வச்சுக்குவாங்க. சில பேர் சொல்லுவாங்க தலையெழுத்து அவ்வளவுதான், அந்த மாத்திரையை சாப்பிட வேண்டியது, மேல்கொண்டு அல்லா நாடி உசுறு இருந்துச்சுன்னா வாழ வேண்டியது, மாத்திரையை சாப்பிட்ட கையோட உசுறு போச்சுன்னா போனது தான், தலையெழுத்து அவ்வளோ, அல்லா என்ன நாடு இருக்கிறானோ அதுதான் என்கிற நிலையில தான் நாம மருத்துவம் பார்ப்போம். சாமானியர்கள் ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு மருத்துவம், நம்மை விட மேம்பட்ட மருத்துவம்,
நாம் பார்க்கக்கூடிய மருத்துவத்தை விட உயர்ரகமான மருத்துவம் அங்கே அவனுக்கு செய்யப்படுகின்றது. டெல்லி கர்ப்பளிப்புல ஈடுபட்டாங்க, அவனுக்கு வெளியே போகும்போது என்ன கொடுத்தாங்கிறீங்க, தையல் மிஷினும் கையில 10,000 ரூபாய் செலவுக்கு கற்பழிச்சுட்டு போனவனுக்கு. கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளிக்கு நம்முடைய நாடு அவனுக்கு கொடுக்குது, நீ வெளியே போய்க்கப்பா, இந்த அந்த தையல் மிஷினை வச்சு பொழைச்சிக்க, கை செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படாத இந்த 10,000 ரூபா. எப்படி பாருங்க, நம்ம நாடு எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்குது. இப்படி தையல் மிஷினும் 10,000 ரூபாயும் கொடுத்தா எவன் கற்பழிப்புல ஈடுபட மாட்டான். கை செலவுக்கு 10,000 ரூபாய் தேவை என்கிற நிலையில் உள்ள ஒருவன் அதற்கு உரிய உழைப்பிற்குரிய வழிமுறைகள் இல்லை என்று சொன்னால் கற்பழிப்பை நாடு ஏன் செல்ல மாட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கணுமா, ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டு ஜெயிலுக்குள்ள போயிருவோம், கொஞ்சம் மாசம் இருப்போம், வேலை வேலைக்கு சாப்பாடு, நல்ல வாழ்க்கையை என்ஜாய் செய்து விட்டு வெளியே வரும்போது கையில 10,000 ரூபாய் கூடுதலா தையல் மிஷின். நம் சகோதரியின் ஆடையை கிழித்து கற்பழிப்பில் ஈடுபட்டவனுக்கு கிழிந்த ஆடைகளை தைப்பதற்குரிய தையல் மிஷின் வேறு, இதுதானே தண்டனையாக வழங்கப்படுகிறது. அதனால தான் எல்லாருமே கும்பிடுறாங்க, இந்த தண்டனை பத்தாது. இதுல நீங்கள் பிரமத சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த என்கவுண்டர் சம்பவம் கூட நடக்குதுல, போலீசினுடைய என்கவுண்டரை பத்திலாம் நமக்கு தெளிவா தெரியும். வேண்டப்பட்டா விட்டுருவாங்க, வேண்டாத ஆட்கள் என்றால் என்கவுண்டர் செய்து விடுவார்கள், சாமானியர்கள் என்றால் என்கவுண்டர் செய்வார்கள், அதிகாரம் படைத்தவர்கள் என்றால் அந்த செயலில் ஈடுபட மாட்டார்கள். கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் என்கவுண்டர் தான் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் தான் நீங்கள் என்று சொன்னால், பொள்ளாச்சியில கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டான்ல, பிரியங்கா ரெட்டியினுடைய காரியத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை விட மிக தெளிவான ஆதாரங்கள் பொள்ளாச்சி கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவனுக்கு உண்டு, வீடியோ ஆதாரங்கள் உண்டு, பரவலாக எல்லா ஊடகங்களிலேயும் வெளியான வீடியோ ஆதாரங்கள், அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருந்தும் நாங்கள் குற்றவாளிகளெல்லாம் என்கவுண்டர் பண்ணுவோம் சொன்ன, பொள்ளாச்சி கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளையே என்கவுண்டர் பண்ணல, அதிகாரப்படுத்தவர்கள். பாருங்க, தண்டனை வழங்குவதில் கூட இவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக, சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல், அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் காவல்துறையை சார்ந்தவர்களை என்கவுண்டர் செய்யறாங்க. மக்கள் அனைவரும் இந்த என்கவுண்டரை வரவேற்கிறார்கள் என்றால் அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று அர்த்தம். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கா நடக்காது, கோர்ட்டு கேஸ் போனோம்னா பல வருஷமா இழுத்தடிப்பார்கள், இழுத்தடிக்கப்பட்டதற்கு பிறகு கூட உரிய தண்டனை வழங்கப்படாது, கையில 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பி வச்சிருவாள், என்கவுண்டர் தான் இதுக்கு சரியான தீர்வு என்று ஒரு குடிமகன் கருதுகிறான் என்றால் அவன் இந்த நாட்டின் மீது, நாட்டு சட்டத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விட்டான் என்று அர்த்தம். நாட்டு சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே அதன் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று பொருள். அதுல பாருங்களேன், என்கவுண்டர் பண்ணிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த என்கவுண்டர் பண்ணதெல்லாம் நீங்க போட்டோஸ்லாம் நீங்க பார்க்கணும், குறிப்பிட்ட சில வீடியோக்கள், என்கவுண்டர் செய்யும் போது உள்ள வீடியோ இருக்காது, அதுக்கு முடிந்ததற்கு பிறகு உள்ள வீடியோக்களெல்லாம் நீங்க பார்க்கலாம். பொதுவாக குற்றவாளிகளை குற்றம் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து சென்று நீ எப்படி இந்த குற்றத்தில் ஈடுபட்டாயின்னு கேட்பாங்க, நடிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு திருடனான் வைங்க, அவனை கூட்டு போவாங்க, திருடின இடத்துக்கே கூட்டு போய் நீ எப்படி திருடின எனக்கு திருடி காட்டு, நீ செய்த குற்றத்தை செய்து காட்டுன்னு கேட்பாங்க. அது மாதிரி செய்வதற்கு இந்த நபர்களை அழைத்துட்டு போனாங்களாம், போகும்போது தப்பிச்சுட்டு ஓடிட்டாங்க, அதனால தான் அவங்களை நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து சென்று குற்றத்தில் எப்படி ஈடுபட்டார்கள் என்பதை செய்து காட்டு சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான் தப்பித்து ஓடினார்கள் என்றால் எல்லார் கையிலுமே துப்பாக்கி இருக்கு, 4 பேர் உள்ள கீழே கடக்கிறான்னு வைங்க, 4 பேர் கையிலையும் துப்பாக்கி, அந்த துப்பாக்கி எப்படி வந்துச்சு, நீங்க தானே அவனை கூட்டு போனீங்க, ஜெயிலிருந்து நீங்க தானே கூட்டு போறீங்க, ஜெயிலிருந்து கூட்டு போகக்கூடிய அந்த இடத்திற்குள்ளாக எப்படி அவன் அந்த 4 பேர்ட்ட துப்பாக்கி வந்துச்சு, அதுவும் இவங்க சுட்டாங்களாம், பாதுகாப்பு காவடி நாங்கள் சுட்டோம், துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய தோட்டாவின் வேகம் என்ன என்பது நமக்கெல்லாம் தெரியும், அந்த வேகத்தில் ஒருத்தனுக்கு அடிச்சுன்னு வைங்க கீழே விழும்போது எப்படி விழுவான், நேராக விழுவான், நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு வைங்க நேராக கிடப்பாங்க, எல்லாருமே 4 பேரும் நேராக கிடப்பாங்க, கையில் வேற துப்பாக்கி வச்சுருப்பாங்க, அப்படின்னா எவ்வளோ நிதானமாக கீழே விழுந்துருக்குறான்னு பாருங்கள். சுட்டதற்கு பிறகு கூட யாருமே முகம் குப்புற விழுகலை,
வலது இடம் விழல, அனைவருமே நேரா விழுந்திருக்கிறான், அனைவருமே கையில துப்பாக்கி பிடிச்சுக்கிட்டு இருக பிடித்துக் கொண்டு விழுந்திருக்கிறார்கள் என்று போலீஸ் சொல்லுது. அவை இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சட்டத்தை விளைப்பார்கள், அதுவெல்லாம் தனி. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய பகுதி என்ன? ஒரு நாட்டின் மக்கள் தன்னுடைய நாட்டில் ஏற்றப்பட்டிருக்கிற சட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றால் அது ஆரோக்கியமான நிலையா? சட்டத்தை செயல்படுத்த கடமைப்பட்ட காவல்துறை அதிகாரிகளே அரசின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றால் அது நாட்டிற்கு ஆரோக்கியமான நிலையா? அப்ப கோளாறு எங்கே என்பதை அந்த பகுதியை கண்டறிந்து அதை சரி செய்வதுதானே அரசின் வேலை. என்ன பண்ணணும்? தண்டனைகளை அதை கடுமைப்படுத்தணும். இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற குற்றச்செயல்களுக்கு அற்புதமான தண்டனைகளை வழங்குகின்றது. ஒவ்வொரு குற்றத்திற்கும் குறிப்பிட்ட தண்டனைகளை விதிக்கின்றது. அந்த தண்டனைகளை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது என்கிற மத கண்ணோட்டத்தை நீங்கள் தவிர்த்து பார்ப்பீர்களானால் இதுதான் சரியான சட்டம். பாதிக்கப்பட்டவனின் இடத்தில் நின்று யோசித்து இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய போது நாம் விளங்கிக் கொள்வோம். தண்டனை எப்படி இருக்கணும்? தண்டனை வழங்கப்படுவதின் நோக்கம் என்ன? மக்கள் குற்றம் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். மக்களுக்கு குற்றவாளிகளின் மீது குற்ற செயல்களின் மீது ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் தண்டனையின் நோக்கம். இப்போ காதுங்காது வைத்த மாதிரி தண்டனை வழங்கப்பட்டால் பிற மக்களுக்கு குற்ற செயல்களின் மீது அச்சம் ஏற்படாது. அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய விதத்தில் மக்களுக்கு முன்பாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுமையானால் ஒவ்வொருவருக்கும் இந்த குற்றத்தை நாம் செய்துவிடக் கூடாது, செய்தால் இது போன்ற தண்டனை தான் நமக்கும் வழங்கப்படும் என்கிற அச்சம் ஏற்படும். அது பிற மக்களுக்கு பாதுகாப்பானதாக குற்றவாளிகளின் பெருக்கத்தை அப்படிப்பட்ட அச்சம் தடுக்கும். மக்கள் மன்றத்தில் தண்டனை வழங்கப்படணும், விரைந்து வழங்கப்படணும். தப்பு செஞ்சு 5 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷத்துக்கு அப்புறம், அவன் குமரனா இருக்கும்போது தப்பு செஞ்சிருப்பான், தண்டனை எப்போ? கிழவனா இருக்கும்போது. 10 வருஷம் 20 வருஷம் வாய்தாவுக்கு மேல வாய்தா போய் அவன் கம்ப ஊனிக்கிட்டு வருவான், கேட்பான், நீ தான் கற்பழித்தாயா? பண்ணுலாம் போயிருக்கும். அவன் தான் உண்மையிலே கற்பழிச்சிருப்பான். கற்பழிப்புல ஈடுபட்டது 20 வயசுலயா இருக்கும், 25 வயசுலயா இருக்கும். நம்ம நாட்டில் நடக்கிற சட்டத்திட்டங்கள் தான் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு வேகமா தீர்ப்பளிப்பாங்க. அந்த வேகத்துல பார்த்தா 40 வருஷம் 50 வருஷம் கடந்து போய் கடைசியில் என்ன? அதை நம்ம சொல்றோம், துவக்கத்தில் சில கற்பழிப்பு சம்பவங்களை சுட்டி காட்டினோமே, அவர்களுக்கு ஏன் இன்னும் தண்டனை வழங்கப்படலை? தண்டனை விரைவா இல்லை? நம்ம நாட்டில் வழங்கப்படுற தண்டனையே ரொம்ப ரொம்ப குறைந்தபட்ச தண்டனை, அது கூட விரைவாக வழங்கப்படுவது கிடையாது. பல வருஷ கால இழுத்தடிப்பு, கிழவனா வந்து நிற்பான், நீ தான் பண்ணியா, பேசுறதே விளங்காது, ஆளே சரியில்லை, இவரை பார்த்தா தப்பு செஞ்சிருக்கிற மாதிரி தெரியலன்னு கேஸை க்ளோஸ் பண்ணி ஆளை வெளியே அனுப்பிடுவான். அப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன தீர்ப்பு? அவன் சைடில் இருந்து யோசித்து பார்த்தீர்களா? உடனடியாக குற்றம் என்று நிரூபிக்கப்படுமையானால் தகுந்த ஆதாரங்களோடு குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று நிரூபிக்கப்படுகின்ற பொழுது விரைந்து தண்டனை வழங்கப்படணும். அப்படி வழங்கப்படக்கூடிய தண்டனை எளியவன் வலியவன் என்கிற பாகுபாடு இல்லாமல், சாமானியனுக்கு என்றால் அவனுக்கு விரைவாக தண்டனையை வழங்குவதும், சமூக அந்தஸ்து பெற்றவன் என்றால் அவனுக்கு தண்டனையில் காலம் தாழ்த்துவதும், அல்லது அவன் மீது இரக்கம் கொண்டு தண்டனையிலிருந்து அவனை விடுவிப்பதும், அப்படிப்பட்ட பாகுபாடு இல்லாமல் சம அடிப்படையில் தண்டனை வழங்கக்கூடியவர்களாக, குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கருப்பனா இருந்தாலும் வெள்ளையனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், அதிகாரம் பெற்றவனாக இருந்தாலும் அதிகாரமற்ற சாமானியனாக இருந்தாலும், இந்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை என்று வரையறுக்கப்பட்டால் அது அனைவருக்கும் சமமாக உரிய விதத்தில் நிறைவேற்றப்படணும். அப்படி வழங்கப்படுற தண்டனை கடுமையா இருக்கணும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கம் கற்பழித்து கொலை செய்பவர்களுக்கு என்ன தண்டனையை சொல்லுது? கொலைக்கு கொலை. எந்த விதமான பயமும் இல்லாமல் ஒரு இளம் பெண்ணை கற்பழிக்கிறான, சிறுமியை கற்பழிக்கிறான, வன்புணர்வு செய்து கொலையில் ஈடுபடுகிறான், கொலைக்கு கொலை, அவனுடைய உயிரும் பறிக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டால் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய, உலக மனிதர்கள் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் முன்வைக்கக்கூடிய குற்றவியல் சட்டம். ஒரு உயிரை ஒருவன் பறித்தால் அவனது உயிர் அரசினால் பறிக்கப்பட வேண்டும்.
ஒருவனின் கண்ணை ஒருவன் பறித்தால் அவனது கண் அரசினால் பறிக்கப்பட வேண்டும். கையை ஒருவன் வெட்டினால் வெட்டியவளின் கை வெட்டப்பட வேண்டும். என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறானோ அதற்கு சமமான பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கும் வழங்கப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற குற்றவியல் சட்டம் அதுதான். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காயங்களுக்கு காயம் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இதை வழங்கினால், இப்படிப்பட்ட தண்டனையை உடனுக்குடன் மக்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் வழங்கினால் இந்த கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்கதையாக இருக்குமா? இன்னும் பல கற்பழிப்பு சம்பவங்களும் நடக்கும் நம்ம நாட்டில். இப்ப பிரியங்கா ரெட்டியோட முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? அடுத்த ஒரு கற்பழிப்பு நடக்கும், அப்போதும் தீப்பறக்க விவாதம் செய்வார்கள், தண்டனை கடுமையா இருக்கணும் என்று சொல்வார்கள், என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இறுதி வரை சொல்ல மாட்டார்கள். கொல்லப்பட வேண்டும், சுட்டுக் கொல்லப்பட வேண்டும், வெட்டி கொல்லப்பட வேண்டும், தலை கொய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள். அதை அரசிடத்தில் உரிய விதத்தில் வலியுறுத்துவதை விட்டுவிட்டு வேறு பிரச்சனைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள். இந்த தண்டனை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே? தண்டனையை கொடுத்தா தானங்க பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க இயலும். கவர்மெண்ட் இதையெல்லாம் விட்டுரும், தண்டனை கொடுக்கிறதை பற்றி விட்டுரும், அதை விட்டுவிடும். பெண்களை பாதுகாப்பதற்கு அரசு சிந்தித்து மூளையை கசக்கி சொல்லக்கூடிய திட்டங்களை எல்லாம் பாருங்க. இப்போதும் சமீபத்திலையும் செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாலேயும் செஞ்சாங்க. மத்திய அரசின் சார்பில் இருந்து ஒரு அப்ளிகேஷனா பெண்களை பாதுகாப்பதற்கு, காவல்துறை உங்கள் நண்பன் அல்லது ஒரு பேர் வச்சுக்குவாங்க அந்த அப்ளிகேஷனுக்கு. எல்லா பெண்களும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள். டவுன்லோடு செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? உங்களை எவனும் கற்பழிக்க வந்தால் வருவான் வந்தால் அந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் ஒரு 2015 ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க, நீங்கள் பத்திரிகையில் பார்க்கலாம், இணையதளத்தில் செக் பண்ணி பாருங்கள். ஹிம்மத் அதுக்கு பேர், ஹிம்மத்துங்கிறது ஒரு அப்ளிகேஷனாக. அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தார் ராஜ்நாத் சிங், அவர் சொன்னார், பெரும் பெரும் அதிகாரிகளெல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு பெண்களுக்கு விடிவு காலம் ஏற்பட்டு விட்டது, பாதுகாப்பு அரண் வந்து விட்டது. என்னடா விடிவு காலம், என்ன பாதுகாப்பு அரண் பார்த்தா, இதோ நாங்கள் ஒரு புதிய அப்ளிகேஷனை கண்டுபிடித்து விட்டோம், இதை என்ன செய்யணும், எல்லோரும் உங்கள் மொபைல் ஃபோனில் இதை டவுன்லோட் பண்ணுங்கள், எவனாவது தன் கற்பழிக்க வந்தால் அந்த ஃபோன் இருக்குல்ல இப்படி குலுக்கணுமா, குலுக்குனா என்ன ஆகும், கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போயிடும். நல்லா போச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போன உடனே முதல் வெளியே நம்மளை தானே பார்க்க வருவார் அவர், நம்ம நம்பணுமா என்ன? எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமாங்கிறதே பெரும் கேள்விக்குறி. கிராமத்தில் உள்ள பெண்கள் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறுமி 7 சிறுமியை கற்பழிக்கிறான், 70 கிழவியை கற்பழிக்கிறான். 7 சிறுமிட்டு இந்த ஃபோன் இருக்குமா? 70 கிழவிட்டு இந்த ஃபோன் இருக்குமா? கிராமப்புறங்களில் அன்றாட 3 சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை பெருமக்கள் அவளத்தில் இந்த செல்போன் இருக்குமா? சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கணுமா? செல்போனில் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கற்பழிக்க வருவாள், அவன்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கணும். ஒரே நிமிஷம், என்ன இல்லை இந்த ஃபோனை கொஞ்சம் குலுக்கிக்கிறேன். குலுக்குனா போலீஸுக்கு தகவல் போயிடும், உடனே வந்துடுவாங்க, என்ன காப்பாற்றிடுவாங்க, உன்னை அடிச்சு போட்டு என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியா நல்லபடியாக குலுக்குன்ட்டுருவான், அனுமதி கொடுத்துருவான்ல. இதெல்லாம் ஒரு சட்டம்னு மக்கள் மத்தியில் இதை சொல்றீங்க, பாதுகாப்பு அரணா இது? அதுவும் கண்ட்ரோல் ரூமுக்கு தான் மெசேஜ் போகும், நல்லா விளங்கிக்கங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போய் அவங்க நம்ம மெசேஜை பார்த்து நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த லொக்கேஷனில் இருக்கிறோம்னு அவங்க பார்த்து லோக்கலில் உள்ள கண்ட்ரோல் ரூமுக்கு அவங்க தகவல் சொல்ல, பெட்ரோலே இல்லாத வண்டியை ஜீப் எடுத்துக்கிட்டு முதல் பெட்ரோலை போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீப்பில் ஒரு 4 அழைத்து கொண்டு வர்ற வழியில் டீ கடையை பார்த்தவொடனே அவங்களுக்கு டீ குடிக்கணும் போல தோணும், அந்த டீயை குடிச்சுட்டு அதையும் தாண்டி வரும்போது சுட சுட வந்து பஜ்ஜி போடுவான், அதையும் சாப்பிட்டுட்டு கரெக்டாக அந்த பெண்ணை வந்து காப்பாற்றிடுவாங்க. விளங்குச்சா? இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக நாடு, பெண்களை காப்பாற்றுவதற்கு இதுதான் தீர்வு என்று எப்படி நம்புகிறீர்கள்? ஒரு படிக்காத பாமரன் நம்பினால் சரி, படித்த அறிவு ஜீவிகள் பெருமக்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்டளை போடக்கூடிய சட்டம் ஏற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பெண்களை பாதுகாப்பதற்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சட்டம் இதுதானா? யோசித்து பாருங்கள். இப்போ தண்டனைகள் இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்பு ஒரு குடும்பமே தற்கொலை செய்து 3 பெண் பிள்ளைகள், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர் வீடியோ போட்டு
இன்னைக்கு உள்ள காலத்தில் அது ஒரு நோயாக போயிருச்சுல. எல்லாருக்குமே எதை செய்கிறதா இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு தான் செய்கிறான். பல்லு தேய்க்கிறதா இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் அதுக்கு முன்னால் ஒரு தகவல் கொடுக்குறான், இப்போது நான் பல் தேய்க்க போகிறேன், அனைவரும் பாருங்கள் ஃபேஸ்புக் லைவ். தகவல் கொடுத்துட்டு தான் பல் தேய்க்கவே போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நோயின் வெளிப்பாடாக தற்கொலையில் ஈடுபடக்கூடிய அந்த குடும்பம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சின்னஞ்சிறிய பிள்ளைங்க, நான் தற்கொலையில் ஈடுபட போகிறேன், சயனைடு குப்பி விஷம் வச்சுருக்கிறாங்க, அதை உணவில் குடிபானத்தில் கலக்கிறாங்க, எங்களுக்கு இந்த நாட்டில் வாழ முடியலை, உரிய வருவாய் இல்லை, அதனால் லாட்ரி சீட்டை நம்பினேன், மூணு நம்பர் லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கினேன், அதில் எனக்கு பணமே விழலை, இதற்கு மேல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, உயிர் வாழ முடியாது, கடனுக்கு மேல் கடன், அதற்கு வட்டி செலுத்தக்கூடிய நிலையில் நான் இல்லை, வட்டி கொடுமை ஒரு புறம் என்னை தாக்குகிறது, பொருளாதார நெருக்கடி எனக்கு இருக்கின்றது, லாட்ரி சீட்டை நான் நம்பியிருந்த மூன்றாம் நம்பர் லாட்ரி சீட் அதுவும் என்னை கைவிட்டு விட்டது, இதற்கு மேல் இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ விரும்பவில்லை, நானும் என்னுடைய குடும்பமும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அதன் வாயிலாக தகவல் தெரிவித்து தற்கொலை செய்கிறார்கள். பிள்ளைங்கள்லாம் துடிக்குது, அந்த வீடியோவை பார்த்தா ஒரு நாள் நமக்கு தூக்கம் வராது, சாப்பாடு இருக்காது, நிஜம். அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு இரவு உங்களால் தூங்க முடியாது, கடுத்த உணவு வேளையின் போது நீங்கள் உணவு சாப்பிட முடியாது. சிறுமிகள் துடிக்கிறாங்க, பெத்த தாயே தம் பிள்ளையை கொல்ல துணிகிறாள்னா, பெத்த தாய் தனக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளை வேறு யாரும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையின் பேரில் என்ன மாதிரி என் பிள்ளை யாரும் பார்ப்பாங்களா? நான் உலகத்தை விட்டு போறதோட என்னுடைய பிள்ளைகளையும் நான் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி மூன்று பிள்ளைகளையும் சேர்த்தேன், விஷத்தை கொடுத்து சாகடிக்கிறாங்களே, தற்கொலையில் ஈடுபட்டார்களே, அதற்கு என்ன காரணம்? பல காரணங்கள் அதற்கு இருந்தாலும் இந்த உலகத்தில் எப்படி எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டும் என்கிற வழிமுறைகளோ அதற்குண்டான தைரியமோ அவர்களுக்கு இல்லை என்பது ஒரு புறத்தில் இருந்தாலும், இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளியது. ஒரு குடும்பமே ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு தற்கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் அதற்காக ஒட்டுமொத்த நாடும் கவலைப்பட வேண்டும், வெட்கி தலை குனிய வேண்டும். அந்த அளவிற்கு தான் நம்முடைய நாட்டு மக்களை நாம் நிர்வாகம் செய்கின்றோமா என்று ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இது. இது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் என்னால் உயிர் வாழ முடியலை, பிழைக்க எனக்கு வழி இல்லை, ஆகவே நான் தற்கொலை செய்து கொள்கிறேன், என்னுடைய பிள்ளைகளையும் தற்கொலை செய்து கொள்கிறேன். இறுதியில் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள், லாட்டரி என்பது அது ஒரு சூதாட்டம், அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று, இருந்தாலும் கொள்ளைப்புறமாக கள்ள வேலையாக அப்படிப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பகுதிகளில். அதில் பல ரகங்கள் இருக்கு, அதுதான் மூணாம் நம்பர் லாட்டரி சீட்டு. மூணு நம்பர் கொடுப்பாங்க, மூணு நம்பர் சொல்லணும், 233 அப்படின்னு இவர் சொல்வார். சொன்னால் அதில் பெட் கட்டுற மாதிரி 233 ஒரு 5 போடுங்க, நம்பர் 233 அதில் ஒரு 5 அப்படின்னா அந்த நம்பருக்குன்னு ஒரு தொகை நிர்ணயிப்பாங்க. 233 மூணு நம்பர் லாட்டரி சீட்டு, ஒரு தடவை அதை செலக்ட் பண்ணால் 1000 ரூபாய் என்று சொன்னால் 5 முறை தேர்வு செய்தால் 5000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுத்து அதை வாங்கணும், அந்த நம்பரை தான் வாங்கணும். வாங்கிட்டு இப்போ சொல்லுவான், வந்தான், ஏன் என்ன என் நம்பருக்கு விழுந்துச்சா? விழுந்துச்சு, ஒரு முறை விழுந்துருச்சுன்னா இவர் 5 பெட் கட்டியிருக்கிறார்ல, 5000 ரூபாய் இவர் கிடைக்கும். தோல்வி அடைந்து விட்டார்னால் இவரின் புறத்திலிருந்து பல தொகைகள் போய்விடும். இப்படிப்பட்ட நம்பர் முறை அடிப்படையிலான லாட்டரி சீட்டு வியாபாரம் கொள்ளைப்புற வழியாக தமிழகத்தில் பல பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கென்று ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிறது. அப்பாவி ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு பொருளாதாரத்தின் மீதான ஆசையை தூண்டி ஏமாற்றி பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர் சொல்றார், நான் தான் ஏமாந்து போனேன், எனக்கு தான் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, அந்த லாட்டரி சீட்டு முறையை எப்படியேனும் தடுத்து ஒழித்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்த வண்ணமாகத்தான் அவர் தற்கொலை செய்தார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தடுப்பதற்கு, ஒட்டுமொத்த குடும்பமே உயிரை விட்டதற்கு லாட்டரி சீட்டு தான காரணமா இருக்கு. பிரதான காரணமாக வட்டி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் தானே காரணமாக இருக்கிறது. இந்த வட்டிக்காக வேண்டி தற்கொலையில் ஈடுபடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்த ஒரு சம்பவம் என்று நாம் சுருக்கிவிட முடியாது. பல குடும்பங்கள் பல்வேறு சமயங்களிலே
இது போன்ற பொருளாதார நெருக்கடி தங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அதனால் செத்து மடிகிறார்கள். விவசாயி தற்கொலை பண்றான்ல, ஏன் தற்கொலை பண்ண? வாழ முடியல, வேறு வழி இல்லை, வட்டிக்கு மேல வட்டி வாங்கி வைத்திருக்கிறோம். அதை செலுத்துவதற்கு விவசாயத்தின் மூலம் நமக்கு வருவாய் கிடைத்தால் தான் உண்டு. அதற்கெல்லாம் வழி இல்லாமல் போகின்ற பொழுது உயிர் வாழ்வதற்கு வேறு வழி நம்முடைய நாட்டில் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை ஒருவன் அடைகின்ற பொழுது அவன் தற்கொலைக்கு முயல்கிறான். தற்கொலை என்பது தப்பு, அது ஒரு அறியாமை, அது ஒரு கோழைத்தனம், அது தனி. அந்த நிலைக்கு தள்ளியது அரசு தானே. நீ மக்களுடைய ஏழ்மையை போக்குவதற்கு என்ன திட்டத்தை முன்னெடுத்தீங்க, என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள்? இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் தான் வட்டியை ஹராம் என்று தடை செய்கின்றது, சூதாட்டத்தை தடை செய்கின்றது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். மது சூதாட்டம் பலிபீடங்களில் குறிபார்ப்பது அனைத்துமே சைத்தானியத்தின் காரியங்கள். அந்த காரியங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றதே, ஏன்? அது ஒரு சூதாட்டம். அதை கொண்டு ஒருவனின் பொருளாதாரம் பறிக்கப்படுகின்றது, ஏமாற்றப்படுகிறான். இப்படிப்பட்ட ஏமாற்றத்திற்கெல்லாம் நீங்கள் தடை விதித்தீர்களா? சூதாட்டத்தின் பெயரிலேயும் வட்டியின் பெயராலும் மக்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதிக்கப்படுவதிலிருந்து தடுப்பதற்கு என்ன சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? அதுக்கு சட்டம் கொண்டு வரத்துக்கு இவர்களுக்கு முடியல. இவங்க சட்டம் உள்ள என்ன, முஸ்லீம் சம்பந்தப்பட்டதா இருந்தால் உடனே வந்துடுவார். முத்தலாக்கி எவனாவது கேட்டான், அதுக்கு எதுக்கு சட்டம் கொண்டு வந்தீ? எந்த பெண்களாவது கேட்டாங்களா, நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு இஸ்லாமிய பெண்கள்லாம் கும்புறினாங்களா? முத்தலாக்குங்கிற ஒரு நடைமுறையே முஸ்லீம் சமூகத்தில் அறிதிலும் அறிது. லட்சத்தில் ஒரு ரெண்டு பேர் செய்வான், அவன் முட்டாள்தனமாக செய்கிறான். அப்படி செய்தாலும் அது செல்லாது என்பது இஸ்லாத்தின் தீர்ப்பு. அந்த முட்டா பயல்களுக்கு சேர்த்து நாங்கள் இஸ்லாத்தின் வழிமுறையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இது இஸ்லாத்தில் இல்லை என்று. அந்த ரெண்டு பேருக்கும் லட்சத்தில் ரெண்டு பேர் செய்கிறான்னு சொல்லி ஒட்டுமொத்த பெண்களுக்கே பாதிப்பு என்பதை போல துடி துடித்து முத்தலாக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீர்களே. முஸ்லீம்னா சட்டம் கொண்டு வருவாங்க, மசூதா ஏற்றுவார்கள், அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் அதை ஏற்றுவார்கள், அது குறித்து பல மணி நேரம் விவாதிப்பார்கள். ஏழு மணி நேரம், எட்டு மணி நேரம், எதை? முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி. நாட்டில் உள்ள பொருளாதார மந்தநிலை குறித்து சட்டசபையில் நீங்கள் விவாதித்தீர்களா, பாராளுமன்றத்தில் விவாதித்தீர்களா? இங்கிருந்து உங்களை நாங்கள் எதுக்கு தேர்வு செஞ்சு அனுப்புகிறோம்? சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் உங்களை நாங்கள் தேர்வு செய்து அனுப்புகிறோம் என்றால் எங்களின் முக்கிய பிரச்சனைகள் என்னவோ அதற்கு தகுந்த தீர்வை தருவதற்கு தான் உங்களை அனுப்பி வைக்கிறோம். நம்ம பிரச்சனை என்னவோ அதையெல்லாம் விட்டுருவாங்க, புது பிரச்சனையை உண்டாக்குறது தான் எங்களுடைய வேலையாக இருக்கு. ஆல்ரெடி பல பிரச்சனைகள் நம்ம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். வட்டி, ஏமாற்றுதல், மோசடி, இதுக்கெல்லாம் எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கலாம்ல. நீங்க வட்டியை நீங்கள் நாடு முழுக்க தடை செய்து பாருங்கள், பெருமளவு பொருளாதாரம் இந்த மந்த நிலையிலிருந்து மேம்பட்டு ஒவ்வொருவருக்கும் வாங்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். ஏன், வங்கியில் போய் கடன் வாங்கினாலும் எந்த தொகை கடனாக பெறப்பட்டதோ அதை மட்டும்தான் அவன் செலுத்த வேண்டியது வரும். அதற்கு வட்டி என்று சொல்லி சதவீத அடிப்படையில் கூடுதலாக அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி கூடுதல் தொகை வசூலிக்கக்கூடிய நிலை இருக்காது. அப்போ அவன் கவலைப்பட மாட்டான். மொத்தம் கடன் வாங்குறானா, எதுக்கு வாங்குறான், தன்னுடைய தேவைக்கு வாங்குறான். விவசாயிகள் கடன் வாங்குறாங்க, சாமானிய மக்கள் கடன் வாங்குகிறார்கள், வீடு இல்லாதவர்கள் கடன் வாங்குகிறார்கள், சிறு குறு வியாபாரிகள் கடன் வாங்குகிறார்கள். ஏழ்மை நிலையில் ஒருவன் கடன் வாங்குகிறான், அவனுடைய ஏழ்மை நிலையை புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்வதற்கு அரசு முன்வர வேண்டுமே ஒழிய அவன் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி கொண்டு அவனுக்கு வட்டி என்று குறிப்பிட்ட சதவீதத்தை விரித்து கொண்டு அதை வசூலித்து அவன் எப்படி தாங்குவான்? ஒரு தடவை கொடுப்பான், ரெண்டு தடவை கொடுப்பான், அதுக்கு மேல் அவனுக்கு முடியாது. அதனால தான் தற்கொலை என்கிற தவறான முடிவை நோக்கி அவன் தள்ளப்படுகிறான். வாழ்வின் நெருக்கடி நிலை அவனை தள்ளுகின்றது. சரியான சட்டம் இயற்றாததின் மூலமாக அரசு இந்த மக்களை இப்படிப்பட்ட ஒரு கொடும் நிலைக்கு தள்ளுகின்றது. வட்டியை தடை செஞ்சு பாருங்க, மோசடி என்னென்ன வகையிலெல்லாம், லாட்டரி சீட்டு மோசடி மட்டும் இல்லை, வேறு எந்தெந்த வகையில் நம்முடைய நாட்டில் மோசடி நடைபெறுகின்றதோ அத்தனை மோசடி வழிமுறைகளையும் தடுத்து பாருங்க, அதுக்கு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வாருங்கள்.
மக்கள் ஏமாற்றப்படுவார்களா, அதனால பாதிப்படைவானா? உனக்கு பல கேஸ் பஞ்சாயத்து இருக்காது. போலீஸுக்கு இப்ப வேலையை என்னங்கிறீங்க? என்ன வேலை? இந்த ரெண்டை மையப்படுத்தி வரிப்பணம் அனைத்துமே வீணாகின்றது. ரெண்டு பேரும் சண்டை போறான், எதுக்கு சண்டை போடுறான்? வியாபாரத்தில் என்ன ஏமாத்திட்டான், மோசடி பண்ணிட்டான். வட்டி அடிப்படையிலையும் மோசடி அடிப்படையிலையும் தானே ஏராளமான பிரச்சனைகள். அதனால தானே காவல்துறை பெரும்பகுதி நேரங்களை அதில் தானே செலவிடுகின்றது. அதை எதிர்த்து போராடுற அந்த போராட்டத்துக்கு நீங்க உங்களுடைய ஆற்றலை செலவு பண்ண வேண்டி இருக்கிறது. ஏன் இப்படியே கொண்டு போகணும் நினைக்கிறீங்க? எல்லா விதமான தீய காரியங்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றி பாருங்கள். போலீஸுக்கு பல வேலை இல்லாமல் போயிடும், காவல்துறைக்கு பெருமளவு வேலை இல்லாமல் போய்விடும். அவன் என்ன ஏமாத்தினா, இவன் என்ன ஏமாத்தினான்னு அந்த அப்படிப்பட்ட புகார்களே வராது. தண்டனை நீங்க கடுமையாக்கினாங்க, சட்டத்தை கடுமையாக்கினால் இன்னைக்கு பாருங்க, அப்பாவி மக்கள் பல பேரை ஏமாற்றக்கூடிய வகையில் நூதனமான பல வழிமுறைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். கவர்ச்சிகரமான விளம்பரங்களை காட்டுறாங்க. கவர்ச்சிகரமான அந்த விளம்பரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு வீடை போடுவான். அந்த வீடு இந்த ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ளது, பஸ் ஸ்டாண்டை விட்டு கீழே இறங்குனீங்கன்னா உடனே உங்களுக்கு வீடு அப்படிங்குவான். நம்மளும் பஸ் ஸ்டாண்டை விட்டு கீழே இறங்குவோம். எங்கேயா இடம் எங்கேயான்னு கேட்டால் இன்னும் ஒரு உள்ளே போகணும் பாய், வாங்க உள்ளே போகட்டுருவான். உள்ளே அழைத்து செல்வார்கள். அது பஸ் ஸ்டாண்டை விட்டு இன்னொரு ஒரு ஒரு பெரிய கிராமத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். இட விற்பனையில் பல மோசடி, மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்படி அங்கே அழைத்து சென்று அவர்களுக்கு வீடு மனை இடம் என்று வழங்கி அதில் பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது காவல்துறையை வந்து நாடுகிறார்கள். எல்லாமே இந்த கவர்ச்சிகரமான விளம்பரத்தின் பேரில் தானே ஏமாற்றப்படுகிறார்கள். அதற்கெல்லாம் எதிராக நம்ம நாட்டில் நிலவக்கூடிய இப்படிப்பட்ட கற்பழிப்பு சம்பவங்கள், மோசடி, வட்டி, திருட்டு, தண்டனை கடுமையா இல்லாதனால தான் திரும்ப திரும்ப திருடுறாங்க. இஸ்லாம் சொல்வதை போல திருட்டுக்கு கையை வெட்டு என்ற அந்த தண்டனையை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். பாக்கெட்ல கை வைக்கிறானா, கையை வெட்டிடுவோம் இந்த சட்டத்தை அமுல்படுத்தி பாருங்க. இது இஸ்லாம் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க, இதுதான் பாதிக்கப்பட்டவனின் எண்ணம். ஒரு பெண் கற்பழித்து தூக்கி வீசப்படுகிறாள், கொல்லப்படுகிறாள், அவனுடைய தந்தைகிட்ட போய் கேளுங்க, அவனுடைய அண்ணன் போய் கேளுங்க. இந்த தண்டனை வழங்குகின்ற பொழுது, தண்டனை கடுமையாக்குகின்ற ஒரு சூழல், அது குறித்த குரல்கள் வருகின்ற பொழுது, இந்த மனித உரிமைன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கும்பல் வரும், திருடனவனுடைய கையை வெட்டும் போது வருவாங்க. கரெக்டா திருடும் போது வரமாட்டானுங்க, கற்பழித்தவனுக்கு தண்டனையை நிறைவேற்றும் போது வருவார்கள், கற்பழிக்கும் போது வரமாட்டார்கள். தண்டனையை நிறைவேற்ற வருகின்ற பொழுது, ஆ இவர்களை பார்த்த பாவமாக இருக்கு, பாருங்க பால் வடிகிற முகம், சின்ன பிள்ளை, இவனுக்கு போய் தண்டனையை நிறைவேற்றலாமா? இவன் கையை போய் வெட்டணும்னு சொல்கிறீங்களே, காட்டு முராண்டித்தனமாக இருக்கின்றதே. யார் இந்த மனித உரிமைன்னு சொல்லிக்கொண்டு சில கும்பல் வரும், தண்டனையை நிறைவேற்றுகின்ற பொழுது வரும். பாதிக்கப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு அவனை யோசித்து பார்க்க சொல்லுங்கள். உன் மகளை கற்பழித்திருந்தால், உன் மனைவியை கற்பழித்திருந்தால், உன் சகோதரியை கற்பழித்திருந்தால், அவனுக்கு தண்டனை வழங்குகின்ற பொழுது ஐயோ பாவம் என்று இரக்கம் கொள்வீரா? உன்னுடைய பொருளாதாரத்தை திருடியிருந்தால், உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமே ஆனால் அப்போது ஐயோ பாவம் என்று சொல்வியா? பயல்கள் ஜெயிலில் போய் உட்கார்ந்து கொண்டு மேலும் மேலும் திருடுவதற்குரிய வழிமுறையை கற்றுக்கொண்டு திருட்டை அதிகரிக்கக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு என்ன பயம் இருக்கு? அலட்சியமா திருடுறான், சர்வசாதாரணமாக திருடுகிறான். திருடுறான், ஜெயிலுக்கு போறான், அங்க அரட்டை அடிக்கிறான், ஜாலியா இருக்கிறான், 15 நாள் கழிச்சு வெளியே வர்றான், திரும்பவும் திருடுறான். பலமுறை திருடுவது, பலமுறை கற்பழிப்பது, பலமுறை ஏமாற்றுவது அனைத்திற்கும் உண்டான காரணம் சட்டம் கடுமையாக இல்லை என்கிற ஒன்றுதான். முஸ்லிம்களில் மத்தியில் அரசியல் செய்வதை விட்டுவிட்டு, தேவையில்லாத புது புது பிரச்சனைகளில் அரசு கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு, மக்கள் பிரச்சனை என்ன என்று நாடி பிடித்து பாருங்கள். அந்த குற்றச்செயல்களை தடுப்பதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் முன்னெடுங்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு போன்ற குற்றச்செயல்களுக்குரிய தண்டனையை கடுமைப்படுத்துங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்ட தண்டனையை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இந்தியா முழுக்க பாதுகாப்பு மிகுந்த மாநிலங்களாக வளரும், பெண்களுக்கு அப்போது பாதுகாப்பு கிடைக்கும். இஸ்லாம் சொல்கிற இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பெண்கள் பாதுகாப்பாக தனித்து பயணம் செய்யக்கூடிய நிலை உருவாகும். அதை இந்த நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கு சொல்லிக்கொண்டு
என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.